ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உங்கள் முஸ்தஃபா ஃப்ரம் ட்ரிபிள்எம் எஜுகேஷன். நம்ம பார்த்துருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் பார்த்துருக்கோங்க. இந்த டாபிக் ரிலேட்டடாக வந்து ஆல்ரெடி நான் மூணு வீடியோ போட்டிருக்கேங்க. அது என்னென்னா ஒன்லி வந்து ஃபார்முலாஸ் மட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா மெஷர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் வந்து நிறைய இருக்குதுங்க, சரிங்களா? முதல்ல வந்து நீங்கள் ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஸோ சம்மில் வந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா வேல்யூ வந்துருப்போது. ஸோ மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்குற கொஷினுக்கு தேவையான ஃபார்முலா நம்மகிட்ட ரெடியாக இருந்துச்சுன்னா அந்த ஃபார்முலாவில் அவங்க கொடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாங்க. ஸோ அதனால் ஃபார்முலாஸ் நிறைய இருக்கிறனால இந்த டாப்பிக்கில் வந்து இதுக்கு முன்னாடி நான் மூணு வீடியோ போட்டிருக்கேன், ஒன்லி ஃபார்முலாஸ் தான், சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபோர்த்து வீடியோ, அதாவது பார்ட் ஃபோர்த்து தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா பரவாயில்ல, கீழே இருக்க லிங்க் மூலமாக பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணாதவங்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அது மட்டும் இல்லைங்க, இன்னொன்று என்னென்னாக்கா நீங்கள் பார்க்குறது ஓகே, பட் இருந்தாலும் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் உங்கள் சர்க்கிள் நெய்பர்ஸ் என்ன யார் யார் வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நல்ல மனதோட இந்த லிங்க், இந்த வீடியோட லிங்க் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களும் பார்த்து பயனடுவாங்க இல்லையா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சம்முக்குள்ளே போகலாங்க. மெஷர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்களேன். ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னாக்கா 28 மீட்டர் சுற்றளவு கொண்ட சதுரத்தின் பரப்பளவு. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கனாக்கா சதுரம் இருக்கு இல்லையா, சதுரத்துடைய பரப்பளவு கேட்குறாங்க, சரிங்களா? சதுரத்துடைய ஏரியாவை கேட்குறாங்க. சரி, ஸோ சதுரத்துடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னங்க? ஏ ஸ்கொயர் தானே இல்லையா? ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர். அப்போது ஏ வந்து இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா, சரியா? இப்போ 28 பக்கத்தை கொண்ட அப்படின்னு ஒரு பக்கத்தை கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஸ்கொயர் போட்டுடலாம். ஆனால் அங்கே வந்து நம்மளுக்கு ஏ தேவை, ஆனால் இங்கே ஏ இல்லைங்க, சரிங்களா? ஏன்னா சுற்றளவு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு தேவையான ஏ வந்து இதுக்குள்ளே மறைஞ்சி இருக்குதுன்னு அர்த்தம். சரி, எப்படி மறைஞ்சிருக்க பாருங்கள், 28 மீட்டர் சுற்றளவு கொண்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலாங்க? சதுரத்துடைய சுற்றளவு 4a. அந்த 4a சுற்றளவு தான் 28ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போனா இதிலிருந்து நம்ம ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமாங்க. ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன வருதுங்க? 7 வருது. அப்போ ஏ கிடச்சிச்சு. அதாவது டைரெக்டாக இங்கே ஏ பக்கம் ஏன்னு 7 கொடுத்தது பதிலாக கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி கொடுத்துருக்காங்க. சரி, ஏ வேல்யூ 7ங்க, ஃபார்முலா ஏ ஸ்கொயர். அப்போ என்ன பண்ணலாங்க? இதை ஸ்கொயர் பண்ணுங்கள், தட்ஸ் ஆல், 49. முடிச்சுங்களா? ஸோ இதாங்க ஆன்சரு. அப்போ சதுரத்துடைய பரப்பளவு வந்து 49, ஓகேங்களா? சரி, அடுத்த சம் பாருங்கள். இங்கே பாருங்களேன், இது வந்து செவ்வகத்தின் பரப்பளவு, சரிங்களா? செவ்வகத்தின் பரப்பளவு வந்து 115ன்னு கொடுத்துட்டாங்க, சரிங்களா? அகலம் வந்து கொடுத்துட்டாங்க, அகலம் வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ நீளம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கனாக்கா வந்து செவ்வகத்துடைய வந்து இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா செவ்வகத்துடைய பரப்பளவு அவங்க கொடுத்துட்டாங்க, சரிங்களா? அப்போ செவ்வகம் பரப்பளவுக்குள்ளே என்னென்ன இருக்கும்? நீளமும் இருக்கும், அகலமும் இருக்கும். ஆனால் அதில் அகலம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, நீளம் கொடுக்கல. ஸோ இப்போ நீளம் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா செவ்வகத்தையும் நீளத்தையும் அகலையும் பெருக்கினா தானே பரப்பளவு வருது. அப்போ முதல்ல செவ்வகத்துடைய பரப்பளவு என்னங்க? முதல்ல செவ்வகத்துடைய பரப்பளவு, சரிங்களா? செவ்வகத்துடைய பரப்பளவு என்னங்க? ஃபார்முலா என்னங்க? ஃபார்முலா வந்து L×B, ஓகேங்களா? செவ்வகத்துடைய பரப்பளவு வந்து L×B. அப்போது இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா L×B வேல்யூ இங்கே கொடுத்துட்டாங்க. என்னன்னாக்கா 115ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, சரிங்களா? எடுத்த உடனே பரப்பளவு வந்து 115 கொடுத்துட்டாங்க. ஆனால் பரப்பளவுக்கு ஃபார்முலா வந்து L×B. இதில் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அகலம் என்னாக்கா பி. ஸோ இந்த பி வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க, சரிங்களா? 5 அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா இந்த எல் வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அப்போ எல் இங்கே வச்சுக்கிட்டு 5 இந்தாண்ட பக்கம் அமுச்சிடலாமா, சரிங்களா? அமுச்சுட்டு அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ 5 வந்து இங்கே 1 தாட்டி, 5 எத்தனை தாட்டி இருக்குங்க? இங்கே வந்து 2 தாட்டி இருக்கும், மீதி 1 3 தாட்டி இருக்கும். ஸோ அப்போனாக்கா எல் ஈக்குவல்ட்டு 23. ஸோ எல் வேல்யூ வந்து 23, சரிங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன தேவைங்க? நீளம் தேவை, ஆனால் பரப்பளவு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன என்ன அர்த்தம்? பரப்பளவுக்கு ஃபார்முலா போட்டுக்கோங்க, அந்த பரப்பளவுக்கு வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. அப்போ L×B ஈக்குவல் டு 115, ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணிங்க வேல்யூவை, அகலம் என்னாக்கா பி, பி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இப்போ இப்போ பி வேல்யூ இங்கே போட்டிங்கன்னா ஏ மட்டும் தான் தனியாக நிற்குது, எல் மட்டும். ஸோ எல் மட்டும் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் அந்தானப்போ கொண்டு போனீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வந்துடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.